வெல்கம் டு மெய்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே அதிக விலை மதிப்புள்ள ஒரு 7 பெயிண்டிங்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 7வது இடத்துல போவோம். 7வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 வயலண்ட் க்ரீன் அண்ட் ரெட் அப்படின்னு ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது யார் பார்த்தீங்கன்னா, மார்க் ரத்கோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பெயிண்டர் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும், இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் $186 மில்லியன் US, அதாவது நம்ம இந்திய ரூபாய்படி சுமார் 1358 கோடி. ஸோ அப்படி என்ன இந்த பெயிண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இந்த பெயிண்டிங்கில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று மாரலிட்டி, இன்னொன்று ஸ்பிரிச்சுவலிட்டி. மாரலிட்டி அப்படின்னா எது சரி எது தப்புன்னு சொல்கிறது. ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படிங்கிறது ஆன்மீகத்தை பேசுகிறது. அதுக்காக இந்த பெயிண்டிங்கில் மொத்தம் 3 கலர் இருக்குது, வயலட், க்ரீன் அண்ட் ரெட். ஸோ இந்த ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுபோக இந்த பெயிண்டிங்லாம் நிறைய டீப் மீனிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை ஒரு ரஷ்ய பிஸ்னஸ்மேன் வந்து 1358 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம 6வது பார்க்க போகிற பெயிண்டிங் என்னன்னா நம்பர் 17A அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது யாருன்னா ஜாக்சன் பொலாக் அப்படிங்கிறவர். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து இந்த ரஃப் நோட்டில் ஸ்கெட்சை வச்சு கிரிக்க வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் $200 மில்லியன், அதாவது நம்ம இந்திய ரூபாய்ப்படி 1460 கோடி. அப்படி இந்த பெயிண்டிங்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங்கில் உள்ள ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பெயிண்டிங்கில் நிறைய லைன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த லைன்னா லைன் மீன்ஸ் கோடு. அந்த கோடு பார்த்தீங்கன்னா அந்த கோடு எதுவுமே ஹரிசண்டலும் கிடையாது, வெர்டிக்கலும் கிடையாது, டயக்னலும் கிடையாது. ஸோ எல்லாமே இந்த ஜாமெட்ரிக் ஷேப் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்கோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு கிடையாது, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, ஒரு கற்பனை உலகத்தை மையப்படுத்தி இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. இதை வரைகிறதுக்கு இவருக்கு மொத்தம் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து ஒரு 1460 கோடி கொடுத்து ஒரு அமெரிக்கன் பில்லியனர் வந்து இந்த பெயிண்டிங் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம 5வது பக்கம் போகிற பெயிண்டிங் என்னன்னா நஃபியா ஃபா இப்போ இப்போ. இந்த பேர் கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா. அது வந்து பாலினீஷியா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் வில் யூ மேரி, ஸோ நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட மீனிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரிவேத்ரியா அப்படின்னு ஒரு ஐலாண்டில் வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ அதில் அந்த பெண்களோட எமோஷன்ஸை அந்த பெயிண்டிங் சுற்றியில் உள்ள கலர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான பெயிண்டிங்கு. இந்த பெயிண்டிங்கோட விலை பார்த்தீங்கன்னா சுமார் $300 மில்லியன், அதாவது நம்ம இந்திய ரூபாய்ப்படி சுமார் 2160 கோடி. ஸோ இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது பால் கோகேன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து கொத்தரில் ஒரு ராயல் ஃபேமிலி வந்து 2160 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம 4வது பார்க்க போகிற பெயிண்டிங் என்னன்னா எ கார்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா பவுல் ஹிசேனா அப்படிங்கிறவர் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த பெயிண்டிங் ஒரு கிளப்பில் வந்து ஒரு 2 பேர் சீட் ஆடுற மாதிரி, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிவிட்டு 2 பேர் சீட் ஆடுற மாதிரி ஒரு பெயிண்டிங்கு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும், இந்த பெயிண்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ண ஆயில் கலர். ஸோ இதுவரை உலகத்திலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில் கலர் வந்து இந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பாப்புலர் ஆச்சு. ஸோ இந்த பெயிண்டிங்கோட விலையும் அதே $300 மில்லியன் தான், அதை நம்ம இந்திய ரூபாய்ப்படி 2160 கோடி. ஸோ இந்த பெயிண்டிங்கும் அதே கொத்தார் உள்ள ராயல் ஃபேமிலி தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம 3வது பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு நமக்கு ஒன்றுமே புரியாது. இதுவும் சூஷுவல் இந்த சின்ன பசங்க வந்து நோட்டில் வந்து கிரிக்க வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த பெயிண்டிங்குள்ள நிறைய டீப் மீனிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கோட மெயின் கான்செப்ட் என்னென்னா பெண்களோட மாற்றங்களை மையப்படுத்தின பெயிண்டிங் வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது பெண்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பிஹேவியர்ஸ், ஸோ அவங்களோட மாற்றங்களை மையப்படுத்தி தான் இந்த பெயிண்டிங் வந்து வரைஞ்சதா சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பெண் ஒரு லேடி மாதிரியே தெரியாது, பட் என்னமோ கிரிக்க வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த பெயிண்டிங்கோட டெப்த்தை உள்ள போய் பார்த்தோன்னா பெண்களோட அந்த மென்டல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ், அவரோட அந்த மாற்றங்கள் பற்றி தான் இந்த பெயிண்டிங் சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங் விலையும் சுமார் $300 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர் வந்து இந்த பெயிண்டிங் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2வது பார்க்க போகிற பெயிண்டிங் என்னன்னா சால்வட்டார் முண்டி அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியர் லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கை சால்வட்டார் முண்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவியர் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தை காப்பாற்ற போகிறவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ லியோனார்டோ டா வின்சி வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் இல்லையா, அதனால் வந்து ஒரு ஜீசஸ் தான் இப்படி வரைஞ்சி வச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு ஜீசஸ் மாதிரி தெரியாது, ஆனால் இது ஆக்சுவலாக ஜீசஸ் தான். ஸோ ஜீசஸ் வந்து 1500 அதாவது 15th century வந்து இருந்த ஒரு கற்பனை குறைஞ்சிருக்காரு. 15th century ஜீசஸ் வந்து ஒரு யூரோப்பியன் ட்ரெஸ்ஸு, ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு ஜீசஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக தான் இந்த இமேஜ் வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கை வந்து இப்படி வச்சிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு கையில் வந்து பூமி வச்சிருப்பாரு, ஒரு குளோப் வச்சிருப்பாரு, இன்னொரு கையில் கை வச்சிருப்பாரு.
ஸோ சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, அவர் வந்து உலகத்தை காப்பாற்றுறாரு. இன்னொரு சைடு வந்து பிளெஸ்ஸிங்ஸ், ஸோ மக்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜில் வந்து இது வரைஞ்சி வச்சிருக்காரு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான இமேஜ். ஸோ லியோனார்டோ டாவின்சி சொன்னாலே தெரியும், உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியர் அவர். ஸோ அவர் அவரோட இமேஜ் அப்படின்னாலுமே போதும், அது வந்து உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓவியம். இதோட விலை வேலை பார்த்தீங்கன்னா சுமார் 450.3 million US dollars, அதாவது நம்ம இந்திய மதிப்படி விலை பார்த்தீங்கன்னா சுமார் 3,306 crore சொல்கிறாங்க. ஸோ 3,306 crore இதோட விலை பார்த்தீங்கன்னா சுமார் 3,306 crore சொல்கிறாங்க. இதை வந்து சவுதி அரேபியா பிரின்சஸ், ஸோ சவுதி அரேபியா பிரின்சஸ் அந்த அரேபியன் மட்டும் சொல்லவே தெரியல, அவங்களுக்குலாம் வந்து பணம் கொட்டி கிடக்குது இல்லையா. ஸோ சவுதி அரேபியா பிரின்சஸ் ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து 3,306 crore கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஓவியரோட ஓவியர் படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அது இந்த படம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இமேஜ் இதுனா, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இமேஜ் தான். ஸோ உலகளவில் எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு ஓவியம்னா அது இது மட்டும்தான், மோனலிசா. ஸோ மோனலிசா அப்படிங்கிற ஓவியம் தான் இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த ஓவியத்தில், இந்த ஓவியத்தை பற்றி சொல்ல வேணா, இந்த ஓவியத்தில் எக்கச்சக்கமான ஹிடன் மீனிங்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு மிகப்பெரிய படமே எடுத்தாங்க. நீங்கள் மோனலிசா ஓவியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா மோனலிசாவோட கண்ணை மட்டும் பாருங்கள், நீங்கள் ரைட்லேருந்து பார்த்தாலும் சரி, லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் சரி, மேலேருந்து பார்த்தாலும் சரி, கீழேருந்து பார்த்தாலும் சரி, மோனலிசா ஓவியம் உங்களே பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் மோனலிசா ஓவியமில் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாவின்சி வந்து சுமார் 14 வருஷம் இந்த ஓவியம் வரைஞ்சி முடிக்காச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து மொத்தம் 14 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்காரு. முதல் மூணு வருஷத்தில் எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிட்டாரு, மீதி உள்ள 11 வருஷத்தில் அவுட்டர் லைன் கோட்டிங் மட்டும் கொடுத்தா சொல்கிறாரு. அந்த அவுட்டர் லைன் கோட்டிங்லாம் வந்து நிறைய ஹிடன் கோட்டிங் இருக்குதா சொல்கிறாங்க. அது என்ன, அதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல, அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோனலிசா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அந்த காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டு போகிறவங்க தான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மோனலிசா குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்க்கு நின்னதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மோனலிசா பெயிண்டிங் பற்றி நிறைய ஹிடனான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோனலிசா பார்த்தீங்கன்னா கண்கள் சைடு வந்து முடி வந்து கம்மியாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து ப்ராஸ்டிட் தான் வந்து ஃபேஸில் வந்து முடி வச்சிருக்க மாட்டாங்களா. ஸோ ஒருவேளை மோனலிசா ப்ராஸ்டிட்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோனலிசா பற்றி எக்கச்சக்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம். ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த பெயிண்டிங் வரைஞ்சி நமக்கு தெரியும் லியோனார்டோ டாவின்சி. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 850 million US dollars, அதாவது நம்ம இந்திய ரூபாய்ப்படி சுமார் 6,205 crore. ஸோ இது வந்து யாருமே வாங்கலை, இது யாருமே விற்கலை, இது ஒரு பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் மியூசியமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸ் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வந்து எக்கச்சக்க 1,000 crore, 2,000 crore கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று வந்து அந்த அந்த பெயிண்டர்ஸ், இந்த ஆர்டிஸ்டோட மிகப்பெரிய பேஷன். ஒரு படத்துக்கு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் சொல்லி ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெயிண்டிங்கே ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த அது மேலே எவ்வளோ ஒரு காதலிச்சு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஸ்டோட பேஷன் நம்மளுக்கு வந்து தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேனில் வந்து பணத்தை வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரசனைக்காக ஒரு 1,000 crore, 2,000 crore ஒரு சாதாரண ஒரு சின்ன பெயிண்டிங்க்கு ஒரு 1,000 crore, 2,000 crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றுமே தெரியல. என்ன பொறுத்தனா வந்து ஒரு மனுஷனோடைய ஃபுல்லாக பார்த்து வரையில் தான் ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, பெயிண்டிங்ஸ்குள்ள நிறைய ஒரு கடல் மாதிரி ஆழமான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.